மகிமைப்படும்படியாக தேவாபியாரர் நம்மோடு கூட இருந்து உதவி செய்யும்படியாக இந்த நாளில கூட கொடி ஏற்றுங்கள் என்று வேதத்தில் கூட நமக்கு உண்டு. அகல கொடி ஏற்றுவதனால இந்த நாளில நமக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததான நல்ல நாள். இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக தேசத்துக்காக நமக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த தேசிய கொடி. அதுல வர இருக்கப்பட்ட மூவர்ண கொடி, இந்த மூவர்ண கொடியை நம்ம இந்த நாளிலே ஏற்றி கர்த்தருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்தலாம். இது தேசத்துக்கும் நமக்கும் அது ஒரு பிரயோஜனமா ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் இல்ல, எந்த விதமான சந்தேகம் இல்ல. கர்த்தர் தாமே இதை மகிமைப்படுவராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய அனாதி தீர்மானத்துடைய வந்திருக்கிற உங்களையும் இயேசுவி நாமத்தை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேலைக்காக நாங்கள் ஜெபிக்க கர்த்தாவே இந்த இடத்தில் வரப்படுவார். ஆமென். ஆண்டவரே நம்ம தேசத்துக்காய் ஜெபிக்கப்படுவார். தேவே தேசத்தில் தான் ஆயிருக்கிற இந்த நாடுகளில் தேசத்துக்காய் ஜெபிக்க கிருபா செய்ததாய் தேசத்தை ஆசீர்வாத. இந்தியா தேசத்தில் ஆண்டவரே இந்த கிருபா இறங்குதனாய் சோழன் எங்களுக்கு சுதந்திர தினமாய் நீ கிருபா செய்ததனாய் நாடுகளில் கத்திரே எங்கள் தேசத்தை நாங்கள் பிதா துமாறு பரிசுத்தாவி நாடுகளில் கத்திரே எங்கள் தேசத்திலே வெறுமைகள் பஞ்சங்கள் துன்பங்கள் இந்த மகாமாரிகள் மாறப்படுவார்கள். இந்த நாடுகளில் எங்களுக்கு நல்ல ஒரு தினத்தை நாளிலும் இந்த கிருபா உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தருவிதாகும். ஆமென். ஆமென்.